ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் வாழைத்தண்டு கூட்டும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். வாழைத்தண்டு வந்து நறுக்கி வச்சா கருத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இல்லை, இங்கே பாருங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மோர் கூட விடலை. உப்பு சேர்த்து இதில் நறுக்கி போட்டு இந்த மாதிரி கையால் ரெண்டு மூணு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. கலர் மாறாது. உங்களுக்கு இன்னும் கலர் மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து லைட்டாக மோர் சிலுப்பி இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி விடாத அப்படியே வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய். கூட்டுக்கு வந்து எப்போவுமே குக்கரில் பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெத்து பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும், இது கூட்டுக்கு அருமையாக இருக்கும். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமோ தூள் பெருங்காயமோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா நீட்டாக அப்படியே குறுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், காரம் வேணாம் அப்படின்றதுனால. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த தண்டை எடுத்து பிழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், வீட்டில் நீங்கள் என்ன சாம்பார் பொடி வச்சுருக்கீங்களோ அதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம். இது கூட நறுக்கி வச்ச தண்டை வந்து தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் பருப்பை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு இடையில ரெண்டு மூணு தடவை கிளறி கிளறி விடுங்க. இது நல்லா வேகணும். அதாவது அப்போ தான் வயதானவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியும். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம உப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்கும். இப்போ தக்காளி பழம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து பத்திய சமையல் ப்ளஸ் எல்லா மெடிசன் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து மருந்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது. ஓகேங்களா? தக்காளி இப்படி லிமிட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அடுத்தது நம்ம கத்திரிக்காய் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. அதனால் இந்த கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பூண்டும் போட்டு அதில் வதக்கிற போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கூட்டு வந்து வெந்துட்டுருக்குது. ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறி கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் பொரியலுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெயில் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்கள்கிட்ட பூண்டு நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய பூண்டு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு பற்றியும் அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு சமைப்பாங்க. நானும் அதே பிஞ்சு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சொல்ல மறந்துட்டேன், வெங்காயம் வந்து ரொம்ப இதுக்கு வதங்க வேண்டாம். இந்த மாதிரி வதங்கினா போதும், அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தாச்சு. இதை ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு இதில் வந்து கத்திரிக்காயை சேர்த்துடலாம். தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட கூட்டு நல்லா இப்படி நல்லா மசிச்சிருங்க. இப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது மேஷ் ஆகி அந்த பருப்பு இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான், மத்தால கூட நீங்கள் வச்சு மசிச்சு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைத்தண்டை நல்லா இப்படி மசிச்சு விட்ருங்க. அப்போ தான் நீங்கள் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைஜஸ்டனும் ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு வெந்துருச்சு, இது மிளகாய் வெடுதெல்லாம் அடங்கிடுது. இப்போ இது ஒரு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நம்ம கத்திரிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இன்னும் எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லெண்ணெயிலே இப்படி செஞ்சீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், சாதம் போட்டு நல்லா பிடிச்சி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. கத்திரிக்காய் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா கொடுக்கலாம், பிஞ்சு கத்திரிக்காயை. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பத்தை வேணுனாலும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு துருவி போட்டாலும் சரி, நீங்கள் திருவடத்தில் துருவி போட்டாலும் சரி சேர்த்துக்கலாம். இது சாத்தில் போட்டு கசி சாப்பிட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ மட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம்.
இந்த நல்லா வாழை தண்டும் பருப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கணும். இப்ப பாருங்க ரெண்டும் ஒண்ணாயிட்டு பாருங்க. இப்ப உப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைனா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிளகு தூள் சேர்த்துடலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அருமையான சத்தான வாழை தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல அடுப்பு எரிய வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம சமையல் கங்கையர்பல் கிச்சன்ல வாழை தண்டு கூட்டு கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பாடு கூட கிளறி பசங்களுக்கு மத்தியானத்துக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு இது கூட சாதம் போட்டு பிசைஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பினா அவ்வளோ அருமையா இருக்கும். சத்தான சமையலும் கூட நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும். இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பதிவை பதிவு பண்ணுங்க. நன்றி.